நம்ம எல்லாருக்குமே தெரியும் இசையானி இளையராஜாவோட பயோபிக்ல நடிகர் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னு இந்த படத்துக்கு இசையமைப்பது இளையராஜே அவர்களை தான் இப்போ இந்த படத்தோட இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் அப்படிங்கிறதான் நிறைய பேருக்கு உறுத்துரா இருக்கு குறிப்பாக இளையராஜாவோட ரசிகர்கெலாம் மிகப்பெரிய ஒரு கடுப்பையும் கிளப்பியிருக்கு அது காரணம் அருண் மாதேஸ்வரனோட முந்தைய படங்கள் வன்முறையாக இருந்துச்சு சுவாரஸ்யமே இருக்காது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு சரி இந்த படத்தோட திரைக்கதையும் அவர் பார்த்தீங்கன்னா எப்படி எழுத போறாரோ அப்படிங்கிற பயமும் ஒரு பெரிய சந்தேகமும் ரசிகர்களுக்கு இருந்துச்சு இந்த சந்தேகம் இளையராஜாவுக்கே இருந்திருக்கும் போல ஏன்னா அவர் சொன்னது என்ன அப்படின்னா தனுஷையும் அருண் மாதேஸ்வரனையும் கூப்பிட்டு இந்த பயோபிக் சம்மந்தமாக கமல்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல தனுஷும் அருண் மாதேஸ்வரனும் கமலை போய் சந்திக்க அப்போ கமல் இளையராஜாவை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாராம் அதோடு போனஸாக இன்னொரு இன்ப அதிர்ச்சியும் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இளையராஜாவோட பயோபிக்கு நானே ஸ்க்ரீன் பிளே எழுதுகிறேன் அப்படின்னு சொல்ல தனுஷும் அருண் மாதேஸ்வரனும் ரொம்பவே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் விட்டாங்க இப்போது இந்த இளையராஜாவோட பயோபிக்கான இயக்குனர் வேணாம் அருண் மாதேஸ்வரனாக இருக்கலாம் ஆனால் இந்த படத்துக்கான திரைக்கதை நம்ம நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் ஏன்னா இளையராஜா அப்படின்னாவே எல்லாருக்கும் கமல் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க கமல்னால் இளையாஜா ஞாபகம் அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே நண்பர்கள் அப்படிங்கிறத தாண்டி சகோதரர்களாக தான் இருக்காங்க இன்னும் சொல்ல இளையராஜா அவர்கள் நம்ம ரஜினி முதல் ராமராஜன் வரைக்கும் எத்தனையோ நடிகர்களுக்கு மியூசிக் போட்டு சாங்ஸ் எல்லாம் வெற்றி கொடுத்திருந்தாலும் கூட கமல் படங்களுக்கு அப்படின்னா அவர் வந்து கூடுதல் அக்கறையோட சுவாரஸ்யமான சாங்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அதற்குரிய கதை திரைக்கதை சூழலையும் கமல்ஹாசன் அமைச்சிருப்பாரு இதற்கு பல படங்களை உதாரணமாக சொல்லலாம் லேட்டஸ்ட் உதாரணம் குணா கண்மணி அன்போட காவலன் இந்த ஒரு காவியம் இன்னொரு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்து அந்த படம் வசூல் சாக மாட்டிருக்கு ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இளையராஜாவை கமல் அளவுக்கு யாரும் நேசிச்சிருக்க மாட்டாங்க அதனால் இளையராஜாவோட பயோபிக்கு கமல் தான் திறக்கதை எழுத நூறு சதவீதம் சரியான ஆள் அப்படின்னு ரசிகர்களே இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துட்டுருக்காங்க